சும்மா நீங்க வந்து எம்ஜிஆருக்கு அதிமுக இறந்து போச்சு, ஜெயலலிதாவுக்கு அதிமுக இறந்து போச்சு, இரட்டை தலைமையா இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்த அதிமுகவும் இறந்து போச்சு. சிவி சண்முகம் மத்திய அரசு மாநில அரசு எடுத்து நெய்வேலி மாநில மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிறாரு, ஜெயலலிதா இருந்தா அவருக்க முடியுமா? அப்படி அதிமுக நிறைய பேர் வந்து இந்திரா காந்தி தான் மக்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எம்ஜிஆர் கைவிட்டுக்கிட்டு கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணிக்கு ஓட்டு போட்டு 16-16 கலைஞர் அடிச்சு எடுத்துட்டாரு. எடப்பாடி இதை நம்புறாரு. எடப்பாடி இந்த சென்டிமெண்ட்ல உள்ளவர், எடப்பாடி இந்த நடராஜன் சென்டிமெண்ட்ல உள்ளவர், எடப்பாடி அந்த 71 சென்டிமெண்ட்ல உள்ளவர், இந்த புள்ளியில தாங்க நகருவாங்க. பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான், ராகுல் காந்தி தாங்கிற எண்ண ஓட்டம் உள்ள உண்டு. அதை வெளிப்படுத்தாம இருக்கவங்க தான் கே பி முனுசாமி, சி பி சண்முகம், ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி. எந்த நபர் உறுதி கொடுக்க முடியும்? யார் இருக்கா? எடப்பாடிக்கு நடவடிக்கைக்கு யார் சார் உறுதி கொடுக்க முடியும்? அப்ப அதுல மோடி அலர்ட்டா இருக்க மாட்டாரா? எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நமக்கு நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வம்சே. இப்போ நான் வந்து இது இது எதிர்கட்சிகள் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப பிரின்சிபல்டாக காங்கிரஸ் ட்ரஸ்டாலையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதில் வந்து நிறைய பேர் வந்து சுனில் சொல்லி எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. அது வழியாக வரல. ஏங்க எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னங்க போகுது? சுனிலுக்கு என்னங்க செல்வாக்கு இருக்கு? அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 15% மேல எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை. சுனில் கனகோலு, நீங்க வந்து அங்கிருந்து ஆபரேட் பண்ணுவீங்க, நாங்க எங்க நண்பர்கள் தான் பெரும்பாலான எம்பிக்கள், திருநாகர் சொன்னேன் சொல்லுவாரா? சோனியா காந்தி அம்மையாரோ ராகுல் காந்தியோ கேட்டா 10% ஓட்டு திருச்சியில எடப்பாடி பழனிசாமிக்கு தேராதுங்கிறதான் திருநாகர் சண்ணனுக்கு கருத்தா இருக்க முடியும். எங்களுக்கும் திருநாகர் சண்ணன் எந்த அளவுக்கு அசஸ் பண்ணி போவார்னு தெரியும். சரி, ஜெயலலிதா இதுல வந்து ஒரு ஏமாந்தாருன்னா அது ஒரு அரசியல் சூழ்நிலை, அசஸ்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தாப்புல மாணிக் தாகூர் சொல்லுவாரா விருதுநகர் பார்லிமெண்ட்ல எடப்பாடியால 10% ஓட்டுக்கு தாண்ட முடியும்னு ராகுல் காந்தி கிட்டயோ இவர் மல்லிகார்ஜுன கார்கேட்டையோ சொல்லுவாப்பில்லையா? ஏன் இது ஜோதிமணி அம்மையார் கூட ஸ்டாலின் தான் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்களே, எந்த காங்கிரஸ் எம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு 15% ஓட்டுக்கு மேல மதிப்பு கொடுக்க தயாரா இருக்காப்புல? அதனால சுனில் கனகூலு தலைகளை நின்னாலும் எது நின்னாலும் ஒண்ணு நடக்காது. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எடப்பாடிக்கு 15% தான் இங்க செல்வாக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால சுனில் சுனில்னு பேசலாம், சுனில் சம்பந்தப்பட்டவங்க சுனில் ஆ ஊ ஈனு பேசலாம். சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். எடப்பாடி பழனிசாமியை இன்னும் ஒற்றை தலைமையா பலத்தை நிரூபிக்கல. பலத்தை நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை கண்டு யார் பெற்று வைப்பா? சும்மா நீங்க வந்து எம்ஜிஆருக்கு அதிமுக இறந்து போச்சு, ஜெயலலிதாவுக்கு அதிமுக இறந்து போச்சு, இரட்டை தலைமையா இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்த அதிமுகவும் இறந்து போச்சு, இரட்டை தலைமையான அதிமுகவும் இறந்து போச்சு, ஒற்றை தலைமையா இபிஎஸ் வந்து இங்க ஈரோடு கிழக்குல ஒரு இடைத்தேர்தல சந்திச்சிருக்கிறாரு. அதுதான் 62 எம்எல்ஏ 90% கட்சியோட இபிஎஸ்க்கு அதிமுக. இந்த இபிஎஸ்க்கு அதிமுக 2024 பலத்தை நிரூபிக்கிறது வர யாரு அதை வந்து எம்ஜிஆர் அதிமுகவோ ஜெயலலிதா அதிமுகவோட்டோ மதிப்பாங்க? நான் சொல்லக்கூடிய ஜெயலலிதா அதிமுகவில் பாதி தாங்கிற புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமியை காங்கிரஸ் எம்பிகள் மதிக்கிறாங்க. அழகிரி அண்ணனே ஓப்பனா சொல்லிட்டார, இதுக்கு மேல சுனில் கனகூர் என்ன பண்ண முடியும்? அதனால ஒரு அறிக்கை விட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த அறிக்கை விட்டும் வேஸ்ட் தான். அவரே 15% தான் மதிக்காங்கன்னு சொல்லும் போது, அதே அவரோட செல்வாக்கே கேள்விக்குறியை மதிக்கும் போது பதிக்கும் போது பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து என்ன அடிப்படையில் கூட்டணி வைக்க முடியும்? இன்னும் கூட சொல்றீங்க, திருமாவளவன் எடுத்துக்கிடுங்க, ஸ்டாலின் கொடுக்குற 2 எம்பி போஸ்ட்டுங்க, அது உதயசூரியன்லேயே 2 கொடுத்தாலும் சரி, ஒன்று உதயசூரியன் ஒன்று இன்னொரு சின்னத்தில் கொடுத்தாலும் சரி, 2 எம்பி போஸ்ட்டு. இங்கே 6 வாங்கினாலும் சிதம்பரத்தை தவிர எங்கே திருமாவளவன் டெபாசிட் எடுத்துக்கிடுவார்? அதான் 2017 சொன்னேன், பொருந்தா கூட்டணியாக போயிடும்னு சொன்னேன். அவர் அந்த எலெக்ஷன் பண்ணி அது நான் சொன்னதை உடந்துட்டார். ஒரு சூழ்நிலையில் ரவிக்குமார் இழுத்து விட்டுட்டாரு. இன்னொரு திருமாவளவை நான் சொல்லும் போது சரணபவன் கே கே நகர் ஹோட்டலில் வச்சு நைட்டு 12 நான் என் தம்பி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசணும் இதை சொன்னேன், அவரை உணர்ந்துட்டாரு. இப்பவும் வந்து அவருக்கு தெரியும் இங்கே போனால் இது இன்னொரு பாமகவாக தான் இருக்குது. சி வி சண்முகம் மத்திய அரசு மாநில அரசு எடுத்து நெய்வேலி மாநிலத்தில் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு. ஜெயலலிதா ஊரில் இருந்தால் அவருக்க முடியுமா? அப்படி கே பி முனுசாமி அவர் சும்மா கதைகளை விட்டுட்டு திருறாரு. எம்ஜிஆருக்கு அதிமுக உயிரோட இல்லை, ஜெயலலிதாவுக்கு அதிமுக உயிரோட இல்லை, ஸ்டாலினுக்கு திமுக, கலைஞருக்கு அதிமுகவோட கலைஞருக்கு திமுகவோட பெரிய அளவில் இருக்குது. எடப்பாடிக்கு அதிமுக, ஜெயலலிதா அதிமுகவோட பாதியாக தான் இருக்குது. அவர் சும்மா அக்கினை பொருளில் திமுக அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு வீரமணி இவர் அன்பழகன்
இன்னும் அங்க எக்குன்னு அது வந்து இன்னொரு பாமகவா தான் இருக்குது. எப்படி பிறந்தா கூட்டணி ஆயிரும், ஆறு சீட்டு கிடைச்சாலும் அதுதான் பொசிஷன் திருமாவளவன் நினைக்கிறாரு. வேற யார் இருக்கா? ரெண்டு பேரும் தான் இவங்க கணக்குல வெற்றி வீரர்கள் கணக்கு கூடியவங்க. ரெண்டு வெற்றி வீரர்களும் ஒருத்தர் வந்து 15% மேல செல்வாக்கு இல்லைங்கிற புள்ளியில காங்கிரஸ் நகர்றாங்க. அது மட்டும் இல்ல, பொருந்தாம போயிருமனு காங்கிரஸ் சொல்றாங்கல்ல. சரி, அதை இப்படி பாக்கலாம். இப்போ காங்கிரஸுக்கு நீங்க மற்ற மாநிலத்தில் எப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த தண்டிக்கப்பட்டு இப்போ தேர்தல் போட்டியிடாமல் போனால் இயல்பாக ஒரு சிம்பதி இருக்கும். இருக்கும் அப்படி இருக்கும்போது தடுப்பதற்கு அதிமுக முயற்சி அதிமுக முயற்சி எனக்கு கவலை இல்ல. அதிமுகவிலையும் பாதி பேர் ராகுல் காந்திக்கு சிஷியர்கள் தான், அந்த அந்த குடும்பத்துக்கு தான். 71 ஆண்டி காமராஜ் 71 ஆண்டி காமராஜ் வரும்போது அவங்க வந்து இந்திரா காந்தி குடும்பத்து மேலே பெட்டில் ஆகிட்டாங்க. அதோட இதுதான் நண்பர் காந்தராஜ், தப்பு இல்லை, அவரோட உணர்வு நான் அதை நான் மறுக்க விரும்பலை. இவர் இங்கே அடிக்கடி பேசுவார், அந்த ஒரு திமுகவில் ஒரு அமைப்பு செயலாளராக ஆர்எஸ் பாரதி, இவங்கெல்லாம் அந்த சென்டிமெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஒன்றா இருக்கும்போது இதே சென்டிமெண்ட் உள்ளவங்க அதிமுகவுக்குள்ளேயும் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லும்போது அதிமுகவில் உள்ள நிறைய பேர் வந்து இந்திரா காந்தி தான் மக்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எம்ஜிஆரை கைவிட்டுக்கிட்டு கலைஞர் இந்திரா காந்தி கூட்டணிக்கு ஓட்டு போட்டு 16-16 கலைஞர் அடித்து எடுத்துட்டார். ஸோ 71 உள்ள அந்த ஆண்டி காமராஜ் ஓட்டர்ஸோட அந்த புள்ளியும் இதுக்குள்ள வந்து பலமாக இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 ஒரு அணியாக வரும்போது கலைஞர் ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாரு. திரும்ப 2009 ஈழ பிரச்சனை மட்டும் இந்த சீமான் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் வந்து இனத்தை அழிச்சிட்டுன்னு 16-8 காலி பண்ணிச்சு. 2019 அந்த ஈழ பிரச்சனையும் சீமான் ஒரு உருவமாக போயிட்டாரு. ஓட்டர்ஸ் மத்தியில் இல்லாமல் 53% ஓட்டு. அப்படி இருக்கும்போது இது எப்படிதான் அதிமுக எதிர்கொள்ளும்? எங்க அதிமுக எதிர்கொள்றது வந்து ரெண்டு அதிமுக இருக்குங்க, பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு என்ன, எடப்பாடிக்கு செல்வாக்கு என்னங்கிறது 24 தாங்க தெரியும். எடப்பாடி இதை நம்புறாரு, எடப்பாடி இந்த சென்டிமெண்ட்ல உள்ளவர், எடப்பாடி இந்த நடராஜன் சென்டிமெண்ட்ல உள்ளவர், எடப்பாடி அந்த 71 சென்டிமெண்ட்ல உள்ளவர், இந்த புள்ளியில தாங்க நகருவாங்க. இது ஆர்எஸ் பாரதியில இருந்து எல்லாருக்கும் இந்த புள்ளி தான் தமிழ்நாட்டில் சென்டிமெண்டல் புள்ளி. நான் தப்புன்னு சொல்ல வரல, அது வெற்றி பெற்ற புள்ளிங்கிறது 100% உண்மை. அந்த அந்த புள்ளி தான் வெற்றி பெறுங்கிறது எடப்பாடிக்கு மன ஓட்டமும். அப்ப இதை முறியடிச்சு ஜெயலலிதா வந்து காங்கிரஸுக்கு டாமினேஷன் 98 வீழ்த்தினாங்க. அது தமாக்க பிளவும் அதுக்கு ஒரு காரணம். 98 ஜெயலலிதா வீழ்த்தினாங்க. திராவிட இயக்க வரலாற்றில் காங்கிரஸுக்கு அதிக எம்பி சீட்டை தார வாக்காம ஜெயலலிதா 98 வீழ்த்தினாங்க. எப்படி வீழ்த்தினாங்க? வாஜ்பாய் ப்ரொஜெக்ட் பண்ணி தோத்து போன ஜெயலலிதா தோத்து போன பாஜக 3%, தோத்து போன மதிமுக 6%, தோத்து போன பாமக சோசியல் கேட்டலிஸ்ட் சோசியல் ஃபோல்ட்ஸ் 13% பண்ணியிருக்கும். சோசியல் ஃபோல்ட்ஸ் அப்போ தான் ஜெயலலிதா கழிருந்தேன், இஸ் ப்ரேட் ஆஃப் பண்ணியிருக்க முன்னிட்டு ஓட்டு மதிமுகோட குறவு நினைக்காதீங்க, அதிக ஓட்டு கேட்டலிஸ்ட் ஃபோல்ட்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஜெயலலிதா அந்த அம்மையார் என்னோட அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு 4 கொடுக்கக்கூடிய பாமகவுக்கு 5 கொடுத்தாங்க. அதான் இப்போ கூட நான் சொல்லுவேன், 25% என்னோட நாலேஜ் ஒர்க்கில் தான் பாமக உயர்ந்துன்னு சொல்கிறேன். எனிவே ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, தோத்து போன கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து, தோத்து போன சுப்பிரமணிய சாமி, தோத்து போன வாழப்பாடி ராமமூர்த்திக்கெல்லாம் 1 கொடுத்து, தோத்தவங்களெல்லாம் ஒன்று நினைச்சு வாஜ்பாயை பிரமிஷாக்கி அது கொண்டாங்க. இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, தோத்து போன அணியை காலி பண்ணுறாரு. நீங்க வந்து அதுக்கு மாற்று அணி என்ன கட்டமைக்க போறாரு? அவர் அதை பத்தி கவலைப்படலங்க. அவர் அந்த நடராஜன் ஸ்கூல் ஆஃப் தாட், சார் நடராஜனுக்கு சிஷியன், சார் நடராஜனுக்கு ஸ்கூல் ஆஃப் தாட்ல உள்ளவங்க. பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான், ராகுல் காந்தி தாங்கிற என்ன ஓட்டம் உள்ள உண்டு, அதை வெளிப்படுத்தாம இருக்கவங்க தான் கே பி முனுசாமி, சி பி சண்முகம், ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி. இது நமக்கு தெரியுங்க. நம்ம எப்படி மோடி அரசியல் புள்ளிய இந்தியா ஃபுல்லா பாக்குறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் புள்ளி மக்களுக்கு மனநிலையை நான் பாக்குறவன். வெற்றி பெற்ற மனநிலை, தே ஆர் த வின்னர்ஸ், we are the losers, we are the people defeated by them. அது நாம மறக்க வரல. தோத்து போனா நம்ம ஆய்வு பண்றோம். ஆய்வு பண்ணும்போது இந்த புள்ளியில நம்ம தோத்துருக்கோம், இந்த மைண்ட் செட் தான் எம் நடராஜனுக்கு. அதனாலதான் ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து போர் போலீஸ் பண்ணாரு. அதனாலதான் காட்டு காட்டு காட்டுன்னு மோடி காட்டினாரு. முடிச்சுக்கிறேன். அப்போ
தோத்து போன ஜெயலலிதாவுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல, அடிச்சு காட்டலாம்னு நினைச்சாங்க. சரி, ஜெயலலிதாவுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல, அடிச்சு காட்டலாம்னு நினைச்சாங்க, அடிச்சு காட்டினாங்க. இந்த தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு ஆளுமையை வீழ்த்தினது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தான். 98 பண்ணாங்க, ஐ அப்ரிஷியேட் கர். அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்து, என்னோட நாலேஜ் ஒர்க் இருந்தது, 100% உண்மை அது. எஸ், இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, தோத்து போனதை டிஸ்மாண்டில் பண்றாரு. பன்னீர் செல்வத்து கண்டிப்பா அவர் செல்வாக்கு இருக்கும். அவர் முக்கியத்துவ கம்யூனிட்டி, ஒரு வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டில இருந்து சீப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு விசுவாசியா இருந்திருக்கிறாரு. சாதாரண மக்களும் அவர் மேல ஒரு சிம்பதி இருக்குது. அப்போ அவருக்கு வந்து ஒரு வாக்கு போல இருக்கும். தினகரனே 5.5% எடுத்தாரு. அப்போ பன்னீர்செல்வம் வந்து தினகரனோட அதிக வாக்கு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டுக்கிறதான் ஒரு பார்வை. அப்போ டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவரும், கொங்கு மண்டலத்துல இது ஒரு காஸ்ட் நியூட்ரல் கட்சிங்கிற அந்த புள்ளிய காட்டுறதுக்கு காரணமா இருந்தவருமான அவரை தள்ளுறாரு. அடுத்தபடியா பாமக வெளியேறிட்டாங்க. பாஜகவையும் தள்ளுனுங்கிற நோக்கம் தான், பாஜகவை தள்ளுங்கிற நோக்கத்தின் முதல் படிதான் பன்னீர்செல்வத்தை தள்ளுறாரு. அப்போ தனிச்சு நம்ம நின்னா போதும், இங்க வந்து தத்ரேத்தை போத்துற கவுல் பிராமணர் தலைமையிலான அந்த அணிதான் ஜெயிக்கும்னு நம்புறாரு. இதற்கடையில ஒரு சிலர் அவருக்கு ஆசையை காட்டினாங்க, காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் சொன்னா இப்போ நம்ம ஆப்படிச்சிட்டோம். காங்கிரஸ்ல உள்ள நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் நம்ம கருத்து கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம், 15% இவர் தேர மாட்டாரு, தோத்து போன அணியை டிஸ்மேண்டல் பண்ணியிருக்கிறாரு, ஒற்றை தலைமை ஒரு ஜாதி தலைமை ஆயிரும், சமூக நீதியை சூறையாடக்கூடிய தலைமை ஆயிரும், 15% தாண்ட மாட்டார் இந்த புள்ளிய காங்கிரஸ் உள்ள அத்தனை எம்பியும் ஏத்துக்கிறாங்க. கடைசியா இவங்க ஜோதிமணி ஏத்துக்கிட்டாங்க. ஜோதிமணி முதல்ல ஏத்துக்கல, ஒரு எம்பி தான் பாக்கி, இப்போ உடனே ஏத்துக்குவாங்கன்னு சொல்லும்போது திருச்சியில அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. திருமாவளவன் 6 கொடுத்தாலும் சேராது, அது வந்து வேஸ்ட்ங்கிற புள்ளியில இருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு தனிச்சு போட்டிடுறதா அவருக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் வந்து பயன்படுத்துறதுக்கு தான் செய்வாரு. கடைசி வர மோடி கூட கூட்டணி கூட்டணி மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்துக்கிட்டு கடைசியா தனிச்சு நிற்பாரு. அவரோட நோக்கம் என்னன்னா, நம்ம கூட்டணியா நின்னாலும் அந்த நடராஜர் ஸ்கூல் ஆஃப் தாட்டு, அந்த இந்திரா காந்தி குடும்பம், ராகுல் காந்தியை வச்சு பவர் போட்டிஸ் பண்றது, பாஜக கூட்டணி வச்சு அந்த ஓட்டப்படகளை ஏறுறது, அந்த ஸ்கூல்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவங்க சிஷியர் தான் அவரு, அது மறுக்க முடியாது. அவரோட அரசியல் எண்ண ஓட்டமோ அதுதான். அதனாலதான் அவர்கிட்ட அலர்ட்டா இருக்கணும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக மோடியை கடைசி நேரத்துல அவர் டிச் பண்ணிடுவாருங்கிறத நம்ம சொல்றோம். ஆக்சுவலா இந்த மூவ் எடுக்கிறது காரணமே பாராளுமன்ற தேர்தல ஜெயிக்கணும்னே ஒரு மூவ் எடுக்கல. ஜெயிக்கணும்னு மூவ் எடுத்தாருன்னா 98 தோத்து போனவங்களெல்லாம் ஜெயலலிதா ஒன்னா சேர்த்தது மாதிரி, தோத்து போன அணியை அப்படியே இன்டாக்டா வச்சுக்கிட்டு, தோத்து போன கமலஹாசனையும் தோத்து போன தினகரனையும் இன்னும் வாய்ப்புள்ளவங்களையும் சேர்த்து ஒரு 15 சீட்டு, நல்லா இருந்தா 30 சீட்டு, அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி பண்ணிருக்கணுமே தவிர 98 ஜெயலலிதா இல்ல. ஒரு சிலர் வந்து 98 ஜெயலலிதா மாறிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் இப்ப இருக்கதாட்டு, அது ஹிண்டு மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்ங்கிற மாதிரி லாஜிக் இல்லாம பேசுறாங்க. 98 ஜெயலலிதா தோத்து போனவங்கள ஒண்ணு சேர்த்தாரு. இது தோத்து போன அணிய டிஸ்இன்டகிரேட் பண்ணி செதற அடிச்சு ஒரு சீட்டு மோடிக்கு வரக்கூடாது, நாம தனிச்சு நின்று வாக்கு எடுத்துடலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. நாம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ராஜதந்திரி, பெரிய அரசியல் சமர்த்தர், டைம்லி முடிவு எடுக்கிறதுல கில்லாடி, தனக்கு இந்த முடிவுல என்ன லாபம், ஃபியூச்சர்ல அது எந்த நஷ்டத்தை கொடுக்காம இருக்கும்லாம் ரொம்ப தெளிவான ஆளு. பட் அவர் எடுத்த முடிவு அவருக்கு வந்து நம்ம அடிச்சாட்டியில அது டீரெயில் ஆகி போய் பலரையும் அலர்ட் பண்ணிட்டோம். 15% தானே அவரை எல்லாரும் இன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவர் தனிச்சுதான் போக வேண்டிய சூழ்நிலைக்கு வருதுன்னு நான் கருதுறேன். சார், லாஸ்டா சார், உங்க மேல இன்னொரு வதந்தி, உங்களை பத்தி, மதன் ரவிச்சந்திரன் பத்தி இல்ல, பேசி போரடிச்சுட்டுப்பா. ஏன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து மாத்தணும்னு டெல்லி ஆல்மோஸ்ட் முடி எடுத்துட்டாங்க. ஆனா ரவீந்திரன் துரைசாமி தான் அதை பேசி நரேட்டிவ் மாத்தி அதை தடுத்து வச்சிருக்காரு டாக் போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, நான் வந்து அண்ணாமலை இல்ல, அந்த விழாள கவுண்டர் மாநில தலைவர் ஆகிறதுக்கு என்னோட எங்க டீமோட ஒரு பிரசன்டேஷன் காரணம். அது ஏன்னா எடப்பாடி நம்ப முடியாது, கடைசி நேரத்தில் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ஏமாத்திட்டு போயிடலாம். எஸ் அவருக்கும் லாஜிக் இருக்குது. அவரும் 2006 ஜெயலலிதா தோல்வியை பார்க்குறாரு, 2021 அவருக்கு தோல்வியை பார்க்குறாரு. 5% டிஃபரன்ஸு, கிறிஸ்டின் முஸ்லீம் 13% எதிரணியில் கன்சாலிடேட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது அதை பார்க்குறாரு. ஸோ அதை இப்போவே கெட்டிட்டாகி போனால் தான் 26 ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அல்லது அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து நிதிஷ்குமார் பாஜக அணி மாதிரி பாஜக பாமக அதிமுக கமலஹாசன் தினகரன் அப்படி ஒரு லைனுக்குள்ள அவர் போயிருக்கணும். அதுக்கு அவர் தயாரா இல்லை. அது தயாரா இல்லாமல் பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவர் மோதுறாருன்னு சொன்னால் அவருக்கு உள்நோக்கம் குறி பாஜக தாங்கிறது நம்ம கணக்கு. அப்போ அவரை யாரை வச்சு செக் பண்ண முடியும்னா, அவர் எங்க என்ன எனர்ஜெட்டிக் விழால கொண்டு அந்த அண்ணாமலைக்கு பெரிய எதிர்ப்பே பாஜக உள்ள இருந்து வருது. பாஜக உள்ள இருப்போ அது வேற விஷயம். நீங்க நாமினேஷனை பற்றி பேசும்போது இதை முதல்ல கேட்டுக்கிட்டு அடுத்த கேள்வியை போடுங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல அவரு கரெக்டா அதுல தலைவரா வர்றது கரெக்டா இருக்கும், அவருக்கு செக்கா இருக்குங்க புள்ளியில அவர் தலைவரா வராரு.
இப்பவும் அவரை மாத்துறதுனால எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் டிச் பண்ண மாட்டாருன்னு யார் உறுதி கொடுக்க முடியும்? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எடப்பாடி கடைசி நேரத்தில் மாற்ற மாட்டார்னு எப்படி எடப்பாடி கடைசி நேரம் டிச் பண்ண மாட்டாருன்னு யார் உறுதி கொடுக்க முடியும்? எந்த நபர் உறுதி கொடுக்க முடியும்? யார் இருக்கா எடப்பாடிக்கு நடவடிக்கைக்கு யார் சார் உறுதி கொடுக்க முடியும்? அப்போ அதில் மோடி அலர்ட்டாக இருக்க மாட்டாரா? எஸ் சார், அதைத்தான் நாங்கள் அறிக்கை பண்ணுறோம் சார். எடப்பாடி கடைசி நேரத்தில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக 2000 அண்ணாமலை இருந்தால் எடப்பாடி டிச் பண்ண இருப்பாரா சார்? அண்ணாமலை தலைவரை கண்டிப்பாக போட்டிருக்கு. அப்ப ரெட்டைலக்கர் சீட்ல கட்சியை நிறுத்துவாருங்க, தெளிவா இல்ல? அப்ப ரெட்டைலக்கர் சீட்டுக்கு எடப்பாடி சம்மதிப்பாரா? அந்த குவஸ்டின் வந்துட்டலாம். இன்னைக்கு நான் ரெட்டைலக்கர் சீட்டுக்கு தகுதியானவன்னு அண்ணாமலை வந்து இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாருல்ல, அப்போ நீங்க கூட்டணி வேணும்னா ரெட்டைலக்கர் சீட்டுக்கு தான் அங்க பிரச்சனை ஆகும், இதாகும். எடப்பாடி கொடுப்பாரா? அடுத்தால சீட் கன்வெர்டபிலிட்டி எடப்பாடிக்கு இருக்குங்கிற மாதிரியா மோடி ட்ரீட் பண்றாரு எடப்பாடிய? ஈரோடு கிழக்கு ரிசல்ட் வந்த பிறகு அண்ணாமலையே தெரிஞ்சுக்கிட்டாரு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கான சக்தி இவர்கிட்ட இல்லை, 15% ஓட்டு தலைவர் தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஈரோடு கிழக்குலேயே 25%னா மற்ற பகுதியில் உசிலம்பட்டிலையும் முதுகுளத்தூர்லையும் தேனிலையும் இது இங்கே திருவள்ளூர்லையும் காஞ்சிபுரத்துலையும் என்ன ஓட்டு வந்துடுற போது? ஸோ மோடியே அப்படி தான் ஏற்கனவே கணக்கு போட்டார். இப்போ அண்ணாமலையும் பூத் வைஸ் இதை பார்க்கும்போது பரையர் பூத்தில் 10%, அருந்ததியர் பூத்தில் 10%னு பார்க்கும்போது அந்த கணக்கில் தான் போகிறாரு. ஸோ அண்ணாமலை மோடிக்கு வேல்யூடிஷன் ஆட்டு பாஜகவுக்கு நன்மைக்கான ஒரு ரோலை பிளே பண்ணுறாரு. எப்படி வருது, எடப்பாடி என்ன முடிவெடுக்கிறாரு, பாஜக அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, நம்ம போக போக பார்ப்போம். ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து இணைஞ்சு எங்களை கேள்விகள் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார், மீண்டும் மீட்போம். தேங்க்யூ.